بسم الله الرحمن الرحيم. الحمد لله الواحد الأحد الفرد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد، والصلاة والسلام على بشير النذير والسراج المنير سيدنا ونبينا ومولانا أبي القاسم مصطفى محمد، اللهم صل على محمد وعلى أهل بيته الأطيبين الطاهرين وأصحابه الميامين. بسم الله الرحمن الرحيم. فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك، فاعف عنهم واستغفر لهم وشاورهم في الأمر، فإذا عزمت فتوكل على الله إن الله يحب المتوكلين. صدق الله العظيم. الله சகலதையும் அறிந்தவன், வணங்கி வழிபடுவதற்கு தகுதியானவன், இணையற்றவன், ஏகன், அவனையே புகழ்கின்றேன். மக்கள் மக்களாக வாழ வேண்டும். அவனுடைய மகத்துவத்தை இந்த மண்ணகமெங்கும் பறைசாற்ற வேண்டும். சாந்தி, சமாதானம், அமைதி, நிம்மதி, புரிந்துணர்வு என்பனவற்றோடு வாழ வேண்டும் என்று போராடி நீண்ட காலமாக தன்னிடம் இருந்த அனைத்தையும் இந்த தீனுக்காக இழந்து உயரிய அந்தஸ்தை பெற்ற உத்தம நபி ஹாத்தமுல் அம்பியா முஸ்தஃபா முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களது குடும்பத்தினர்கள், அவர்களை அச்சொட்டாக பின்பற்றி நடந்த சஹாபாக்கள் மீது உண்டாவதாக என கூறி, இந்த பாடத்திலே ரசூலுல்லாவுடைய ஒழுக்கம், அஹ்லாக், நட்பண்புகள் பற்றி சில நேரம் பேசலாம் என்று நினைக்கின்றேன். மூன்று வகையான விடயங்களை அஹ்லாக்குடைய அறிஞர்கள் சுட்டிக்காட்டுகிறார். முதலாவதாக தஹல்லி, தஹல்லி, தஜல்லி. இந்த மூன்று அம்சங்களையும் நாங்கள் சற்று விரிவாக விளக்கமாக அலசுவோமாக இருந்தால், முதலாவதாக மனிதனுடைய உடலிலே, உறுப்பிலே, உள்ளத்திலே, எண்ணத்திலே, சிந்தனையிலே, கல்பிலே அவனுடைய இருக்கக்கூடிய அத்தனை விடயங்களையும், அவன் அசூசைகளையும், கெட்ட விடயங்களையும் உள்ளத்திலே இருந்து அகற்றுவது. தஹல்லி, எல்லாத்தையும், அனைத்தையும் இந்த சிந்தனையிலிருந்து, உள்ளத்திலிருந்து, பார்வையிலிருந்து, கேள்வியிலிருந்து, கல்பிலிருந்து, அவனுடைய நடவடிக்கையிலிருந்து, பேச்சிலிருந்து, அவனுடைய வியாபாரம், அவனுடைய குடும்பம், மனைவி, மக்கள், நண்பர்கள், அவனுடைய தொழில், அவனுடைய உழைப்பு, அவனுடைய முயற்சி, பொதுவாக அனைத்து அம்சங்களிலும் இருந்து தன்னை அவன் அதிலே இருந்து எல்லா அனைத்து விடயங்களையும் காலியாக்குவது, வெளியேற்றுவது. இது எவ்வாறு என்று சொன்னால், ஒரு வீடு, அந்த வீட்டை நாங்கள் அழகுபடுத்துவதற்கு முன்னால் நாங்கள் என்ன செய்வோம் என்றால், முதலாவது தஹல்லி, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஊத்தைகள், அழுக்குகள், தேவையில்லாத பொருட்கள், அகற்ற வேண்டியது, உடைந்தவைகள், பழையது, அதேபோன்று அருவறுக்கத்தக்கது, இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் வீட்டிலிருந்து அகற்றுவோம். அகற்றியதற்கு பிறகு அடுத்த கட்டம்தான் தஹல்லி. நல்ல அந்த வீட்டுக்கு நாங்கள் என்ன வர்ணத்தை தீட்ட வேண்டும், என்ன பெயிண்ட் பண்ண வேண்டும், அது என்ன நிறம், எப்படி அமைக்க வேண்டும், அங்கே உள்ள மின் விளக்குகள்,
இருப்பிடங்கள், தூங்குகின்ற அறை, ஓய்வெடுக்கின்ற அறை, தொழுகின்ற அறை, அங்கே இருக்கக்கூடிய உணவறை, உணவருந்தும் இடம், விருந்தினர்களை சந்திக்கின்ற அறை போன்ற அனைத்து விடயங்களையும் நாங்கள் தஹல்லி அழகுபடுத்துவோம், அழகுபடுத்துவோம். அதே போன்றுதான் உடம்பிலே இருக்கக்கூடிய அத்தனை கெட்ட விஷயங்களை அகற்றியதற்கு பின்னால் நல்ல சிந்தனை, நல்ல எண்ணம், நல்ல பார்வை, பிரயோஜனம் தரக்கூடிய விஷயங்களுக்கு செவிமடுத்த நல்ல நூல்கள், இப்படியாக அனைத்து நல்ல விடயங்களையும் நாங்கள் தஹல்லியாக்குவோம், அழகுபடுத்துவோம், ஜீனத்தாக்குவோம். அவ்வாறு நாங்கள் இந்த தஹல்லி தஹல்லி இப்படி செய்கின்ற பொழுது அங்கே தஜல்லி, அங்கே நல்ல விஷயம் உதயமாகும். அந்த வீட்டை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அந்த வீடு இப்பொழுது அழகாக அழகிய மின் விளக்குகளோடு, நல்ல விரிப்புகளோடு, நல்ல பாத்திரங்கள், ஒழுங்கான சமையலறை, சிறந்த இருப்பிடங்கள், வணங்குவதற்குரிய நல்ல ஒரு சூழல், ஒரு அமைதி, ஒரு நிம்மதி, இது எல்லாம் இருந்து அங்கே தூங்கினால் நல்ல தூக்கம், பேசுவது நல்ல பேச்சு, வணங்கினால் நல்ல வணக்கம், உண்டால் நல்ல உணவு, பார்த்தால் நல்ல பார்வை, பேசுவது நல்ல, அனைத்தும் அங்கே தஜல்லியாகி வெளியாகும். ஆகவே இந்த தஹல்லி தஹல்லி தஜல்லி, காலியாக்குவது, அலங்கரிப்பது, அதுக்கு பின்னால் அழகாக இலங்குவது, தோன்றுவது என்ற ஒரு நிலை ஏற்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லம் அவர்கள் இந்த பணியைத்தான் செய்வதற்கு இந்த பாருலகத்துக்கு வந்தார்கள். இதுதான் அவருடைய நோக்கம். அல்லாஹ்வுடைய அனுக்கிரகங்கள், அவனுடைய அருள், அவனுடைய தௌஃபீக் வெற்றிவாக இருந்தாலும் அதை விட மக்களை தன்னுடைய பக்கம் ஜதுப் இழுத்தெடுப்பதற்கு, ஈர்ந்தெடுப்பதற்கு, கவருவதற்கு, அவர்களின் பக்கம் வருவதற்கு அவர்களிடத்திலே இருந்த காரணம் என்னவென்றால், அவர்களிடம் இருந்த மிக உன்னதமான அருங்குணங்கள், நல்லொழுக்கம், நற்பண்பு, அல்அஹ்னா அல்அஹ்லாக்குல் ஹசனா, இதுதான் அவர்களிடத்திலே. அதை சில நேரங்களிலே அஹ்லாக்குன் முஜிசா, அற்புதம் என்று நாங்கள் சொல்லாவிட்டாலும் அதை ஒரு இவ்வாறான ஒரு ஒப்பற்ற ஒரு நிகரற்ற நிகழ்வுகளாக நாங்கள் அதனை காணலாம். நபிகளாருக்கு மக்கத்து குறைஷிகள் ஆரம்ப கட்டத்திலே செய்த கொடுமைகள், அநியாயங்கள், குழப்பங்கள், அவர்களுக்கு கொடுத்த இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள், நண்பர்களுக்கு, சஹாபாக்களுக்கு, சஹாபிய பெண்மணிகளுக்கு கொடுத்தவைகள் ஒன்றிரண்டல்ல, மிக மிக வேதனை மிக்கதாகும். அங்கல்லாஹ் எந்த அளவுக்கு என்றால், மதீனாவில் அத்தனை யுத்தங்களும், ஆயுத போராட்டங்களும், வாளும் வெட்டும் ஈட்டியும் குதிரையும் ஒட்டகமும் கொண்டு அவர்களை போராடி அந்த போராட்டங்கள் அனைத்தையும் விட மக்காவிலே மாணவி அவர்களுக்கு அந்த மக்கள் கொடுத்த துன்பம் துயரத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர்களுடைய இடுப்பு உடைகின்ற வரை அலம் நஷ்ரஹ் லக சத்ரக் வவலனா அங்க விஸ்ரக் அல்லதி அங்கலஹ்ரக், இந்த ரசூலுல்லாஹ்வுடைய இடுப்பை உடைக்கின்ற அளவுக்கு அவர்கள் அத்தனை துன்பங்களையும் கொடுத்திருந்தார்கள் அந்த முஷ்ரிக்கீங்கள். இதனால் அவர்களுடைய அந்த இடுப்பே உடலிலே அவர்களுடைய அசைவை கொடுக்கின்ற அளவுக்கு அப்படியான பாரிய துன்பங்களையும் துயரங்களையும் நபியுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமந்தார்கள். இதனாலே தான் அவர்கள் நினைத்தார்கள், இப்பொழுது மக்கா மதீனாவுக்கு சென்று ரசூலுல்லா அவர்கள் ஃபத்ஹ மக்கா மக்காவுக்கு வருகின்ற பொழுது எங்களை பழிக்கு பழி வாங்கி விடுவார்களோ, நாங்கள் செய்த அன்றைய கொடுமைகளுக்கு, நாங்கள் கொடுத்த தொல்லைகளுக்கு இன்று என்ன நடக்குமோ என்று பெரும்பெரும் அரேபிய அந்த கோத்திரத்துடைய கபீலாக்களுடைய தலைவர்களெல்லாம் தலைகுனிந்து பயந்து அடுங்கி அடங்கி ஒடுக்கி ஒடுங்கி இருக்கக்கூடிய அந்த நிலையிலே அவர்கள் சொன்னார்கள், அல் யௌம் யௌமுல் மல்ஹமா,
என்றபொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல் யௌம் யௌமுல் மர்ஹமா, ரஹ்மத், அனைவர்களுக்கும் மன்னிப்பு. அனைத்தையும் ரசூலுல்லாஹ் மறந்தார்கள், இடத்தை துறந்து கொடுத்தார்கள். அவர்களுடைய பயமெல்லாம் அச்சமெல்லாம் நீங்கி அவர்கள் அவ்வாறே அமைதி உருவதற்கு எந்த விதமான பயமும் இல்லாதது கொடுத்ததன் காரணமாக, இதன் காரணமாகத்தான் தீனிலே இஸ்லாம் என்ற அந்த மார்க்கத்துக்குள்ளே அணி அணியாக அலை அலையாக நுழைந்தார்கள். இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரைத்தன்னாஸ் யத்குலூன ஃபீ தீனில்லாஹ் அஃவாஜா. ரசூலுல்லாஹ் அன்று ஃபத்ஹ் மக்காவிலே அவர்கள் பிரகடனப்படுத்திய அல் யௌம் யௌமுல் மர்ஹமா, ரஹமத்துடைய நாள், இன்று பழி வாங்குகின்ற நாள் அல்ல, இன்று மன்னிக்கும் நாள், இன்று உங்களை கொலை செய்கின்ற நாள் அல்ல, உங்களுக்கு எந்த அடிக்கின்ற நாள் அல்ல, உங்களை வெட்டுகின்ற நாள் அல்ல, இரத்தம் ஓட்டுகின்ற நாள் அல்ல, உங்கள் அனைவர்களுக்கும் மன்னிக்கும் மனப்பான்மை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்ததன் காரணமாக இவ்வாறு அவர்கள் கூட்டம் கூட்டமாக இந்த இஸ்லாத்துக்குள்ளே அவர்கள் நுழைந்தார்கள். இவ்வாறான உயரிய குணங்கள் தான் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து காணப்பட்டதை முஃபஸ்ஸிரீங்கள், முஹத்தீதீங்கள், இதே போன்று இந்த வரலாறை எழுதக்கூடிய அந்த வரலாற்று ஆசிரியர்கள் இவர்களெல்லாம் அதனை சுட்டி காட்டுகிறார்கள். ரசூலுல்லாவை பற்றி சொல்லுகின்ற பொழுது பல வகையான அற்புதமான, நாங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவர்களை பற்றி சொல்லுகிறார்கள். தவீலு சுகூத், நீண்ட அமைதியாக இருப்பார்கள். லாயத்தக்கல்லமு ஃபீ கைரி ஹாஜா யத்தக்கல்லமு பி ஜவாமிஇல் கலிம் ஃபதலன் லா ஃபுதூல ஃபீ. ரசூலுல்லாஹ் தேவை இல்லாமலாம் வாய் திறந்து அலட்டி கொண்டிருப்பதில்லை, அலசி கொண்டிருப்பதில்லை. ஒரு சபையில் நாங்கள் பார்த்தா எந்த நேரமும் அதை எப்படா அவன் போகிறான், இல்லை வாரான் வாரான் மெதுவாரான் இல்லையான்னு சொல்லோண்டோ போடுறாக்கள் மீக்கிறேன் அப்படியே மீக்கிறேன். ஆனால் ரசூலுல்லாஹ் நீண்ட நேரம் அமைதியாக இருப்பார்கள், சுகூத்தாக இருப்பார்கள். அதே நேரத்திலே தேவையில்லாமல் பேச மாட்டார்கள். வாய் திறந்தால் அதில் மற்றவர்கள் அந்த படிப்பினை பெறுகின்ற அளவுக்கு அவர்களுடைய பேச்சு இருக்கும். அவருடைய பேச்சு ஒரு டெலிகிராஃப் மாதிரி, தந்தி மாதிரி சுருக்கமாகவும் இருக்காது, பெரிய ஒரு வேர்டு மாதிரி விரிவாகவும் இருக்காது, அளவாக இருக்கும். சில இதில் டெலிகிராஃப் ஒன்று வரும், டெலிகிராம் வரணும்னா ரெண்டு வரிதான் இருக்கும், அல்லது ஒரு சொன்னால் தேவையில்லாத எத்தனையோ சொல்லுகள் இருக்கும், சுருக்கி எடுக்கலாம். எனவே ஜவாமியுல் கலிம், எல்லா அந்த விடயத்தை உள்ளடக்கியதாக அந்த பேச்சினுடைய சாராம்சம் மிக அழகாக இருக்கும். அதில் ஃபதலன் லா ஃபுதூல ஃபீஹி வலா தக்சீர, அதில் குறைஞ்சும் இருக்காது அதிகமாகவும் இருக்காது, அளவோடு. ஹைருல் கலாம் இந்தல்ல வக்கல்ல என்ற அடிப்படையிலே பேச்சிலே சிறந்தது சுருக்கமாக இருக்க வேண்டும், விளக்கமாக இருக்க வேண்டும், ரத்தின சுருக்கம். ஆனால் அனைவர்களும் பாமரர்களும் படித்தவர்களும் படிக்காதவர்களும் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் விளங்கக்கூடிய அளவுக்கு அது அழகாக இருக்க வேண்டும் என்பதை ஃபசீஹுடைய ஃபசாகத்துடைய பலாகத்துடைய சொல்நயம் இலக்கிய வடிவமுடைய இலக்கியவாதிகள் அறிஞர்கள் கலைஞர்கள் இவர் இவ்வாறு சுட்டி காட்டுகிறார். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ் லையினன், மிருதுவாக இருப்பார்கள், கடின வார்த்தைகள் இல்லை, அழகான வார்த்தை. இதனாலே தான் அல்லாஹ் அது இறைவன் கொடுக்குகின்ற அருள், இறைவன் கொடுக்குகின்ற பாக்கியம். இவ்வாறு இருந்ததன் காரணமாகத்தான் அன்று அந்த காட்டரபிகளை, அந்த ஜாஹிலியா காலத்தின் அறியாமையின் அடித்தளத்திலே இருந்த அந்த மக்களை அன்னல் அலை சலாத்து வசலாம் இந்த அளவுக்கு கொண்டு வந்தார்கள் என்றால் அது அல்லாஹ்வுடைய ரஹமத். ஃபமிமா ரஹமத்தி மினல்லாஹி லிந்தலஹும், அல்லாஹ்வுடைய ரஹமத்தின் காரணமாக, அவனுடைய அருளின் காரணமாகத்தான் நபியே முஹம்மதே நீ அவர்களோடு இரக்கமுள்ளவராக அன்புள்ளவராக பாசமுள்ளவராக நீ இருந்திருந்தாய், கடின சித்தமும் கடின சுபாவமும் உள்ளவராக நீ இருந்திருந்தால் அவர்கள் உம்மை விட்டும் உலவு குந்த ஃபல்லன் கலீலல் கல்
لنفضوا من حولك أمار كدين شواهم كدين شدهم ஒரு விரோத மனப்பான்மையும் என்றோ பேசிய ஒரு விஷயத்தை இன்றும் வைத்துக் கொண்டு என்றோ நடந்த ஒரு சம்பவத்தை இன்றும் தோண்டிக் கொண்டு எப்போது மறைந்த விஷயத்தை முன்னும் தூக்கி எடுத்து கொண்டு அழைகின்ற இன்றைய சமூகம் இன்றைய சமுதாயம் இவ்வாறு அப்படியாக ரசூலுல்லாஹ் அந்த மக்களுக்கு மத்தியில் இருந்தால் அவர்கள் ஓடி இருப்பார்கள் அவர்களை விட்டு விரண்டிருப்பார்கள் அவ்வாறு 124,000 அன்பர்களை அவ்வளவு பிரமாண்டமான அந்த மக்களை சீர்திருக்க முடியாது இன்றும் அவர்களுடைய ஒழுக்கம் இவ்வளவு ஒழுக்க சீரகேடாக இருக்கக்கூடிய இன்றைய ஐரோப்பா அமெரிக்கா போன்ற நாடுகளிலே அந்த ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லாக்கை பற்றி அவருடைய ஒழுக்கத்தை பற்றி ஒழுக்கத்தின் விழுமியத்தை பற்றி பேசப்படுகிறது ஆய்வு செய்யப்படுகிறது ஏன் ஒரு கிறிஸ்தவ அறிஞர் உலகத்தில் வாழ்ந்த பெரும் பெரும் தலைவர்களுடைய வரிசையிலே இசா அலைஹிஸ்ஸலாத்தை கூட மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கூட அவர் பெருந்தலைவர் எல்லோரையும் 100 பேரை தெரிவு செஞ்சு அதிலே முதலாவது இடம் கொடுத்தார் ப்ராபட் முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அந்த 100 பேர்ல இந்த 100 என்ற அந்த புக்கிலே ரசூலுல்லாஹ்வுக்கு முதலிடம் கொடுக்கின்றார்கள் என்றால் அதற்கு வாளோ அல்லது அவருடைய வேறு வகையான வார்த்தை அல்ல இவ்வாறான அவருடைய வாயினுடைய வலுமை வாயினுடைய வார்த்தை வாழ் வீச்சை விடவும் பன்மடங்கு வீச்சு மிக்கதாக உயர்வு மிக்கதாக உன்னதமிக்கதாக இருந்தது ரசூலுல்லாஹ் புன்முறுவலோடு இருந்தார்கள் அதுக்காக வேண்டி பிரிச்சா ஹா ஹா ஹான்னு சொல்லி என்ன செய்யறல்ல சிரிக்கிறல்ல வாங்குறல்ல கடு கடுகடுப்பும் இல்லை பெருசாக சிரிக்கிறதும் இல்லை இதை அசதுக் அவர்கள் மானியுல் அஹ்பார் என்ற கித்தாபிலே 79வது பக்கம் ரசூலுல்லாஹை பற்றி சுட்டி காட்டுகிறார்கள் ரசூலுல்லாஹை பற்றி அல்லாஹு தஆலா சோதித்தான் இன் அல்லாஹ் தபாரக வ தஆலா ஹுஸ்ஸ ரசூலஹு பிமகாரிமில் அஹ்லாக் நல்ல மகாரிமான அஹ்லாக்கை கொண்டு அவர்களை அல்லாஹு தஆலா வடிவமைத்து வைத்திருந்தான் ஃபம் தஹினூ அம்ஃபுசக்கும் அதை நீங்கள் கொஞ்சம் உங்களுக்குள்ளே சோதித்து பாருங்கள் பரீட்சித்து பாருங்கள் அவைகளை உங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறையிலே எடுத்து பாருங்கள் ஃபைங்கானத் ஃபீக்கும் அஹ்மிதுல்லாஹ் அஸ்ஸ வ ஜல் வர்கபு இலை ஃபி ஜியாதத்தி மின்ஹா அவ்வாறு அந்த நல்ல பண்பு நல்ல குணம் உங்களிடத்தில் இருந்தால் இறைவனை புகழ்ந்து அதிலே நீங்கள் மிகவும் உங்களை உச்சாயமாக நீங்கள் அதிலே கூட்டி தர வேண்டும் அதிகரித்து தா அல்லாவே என்று நீங்கள் அவரிடத்திலே கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஃபதக்கரஹ ஆஷரா 10 வகையான அருங்குணங்களையும் நற்குணங்களையும் சொல்லுகின்றார்கள் என்ன அல் யகீன் வல் கனாஅ வஸ்ஸபர் வஷ்ஷுக்ர் வல் ஹில் வஹுஸ்னுல் ஹுல்க் வஸ்ஸஹா வல் கீரா வஷுஜா வல் 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 மர்ஊவா அல் வல் முரவா முதலாவதாக யகீன் ஒரு உள்ளத்திலே உறுதி கொள்ளக்கூடிய ஒரு நிலை அந்த யகீனான உறுதியான திடமான ஒரு மனோநிலை அடுத்ததாக ஒல் கனா மன திருப்தி ஒரு பொருளை அல்லது ஒரு பொருளாதாரத்தை அல்லது ஒரு வீட்டை அல்லது ஒரு தொழிலை எது எங்களுக்கு கிடைத்து விட்டால் நாங்கள் அதிலே திருப்தி அடைவது அதில் நாங்கள் கனாத்து பொருந்தி கொள்வது இல்லை மனுஷன் பார்த்துட்டு இருப்பான் ஒன்றுமே இல்லாமலுக்கு இருந்தான் இன்னும் கிடைச்ச உடனே இன்னொன்று எப்படிதான் கிடைக்கும் சரி கிடைச்சதுக்கு பிறகு இன்னொன்று எப்படி கிடைக்கும் என்று எவ்வளோதான் கொடுத்தாலும் இன்னும் அதுக்கு மேலே என்ன இருக்கும் என்று சொல்லி தான் மனிதன் சிந்திக்கிறானா ஒரு பெரிய ஒரு ஆய்வாளர் சொல்லுகிறார் உலகத்தை வளைத்துத்தான் ஒரு மனிதன் உலகம் பூராகவும் ஒரு மதிலை ஒரு சுவரை கட்டினாலும் கூட அவன் தூங்குவது ஒரு கட்டில் தான் ஒரு கட்டில் மீது தான் அவனால் என்ன செய்ய முடியும் ஒரு பெட்டில் தான் அவனால் தூங்க முடியும் இது மனிதனுடைய ஒரு தன்மையாக இருக்கிறது ஆகவே மனிதன் கனாத் செய்ய வேண்டும் அடுத்தது சபுர் பொறுமையாக இருக்க வேண்டும் பொறுத்தான் அரசாழ்வான் பொங்கினான் காடேறுவான் ஃபஸ்பிர் லிஹுக்மி ரப்பிக் இமாம்கள்
பெரும்பெரும் சாதனையை செய்திருக்கின்ற சாதனையாளர்கள், விற்பனர்கள், முஸ்லீமாக இருக்கட்டும் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கட்டும், இந்த பல்பு கண்டுபிடிச்சிருக்கிற, மின்சாரத்தை கண்டுபிடிச்சிருக்கிற தோமஸ் எடிசன் சில்வா நினைக்கின்றேன், இவ்வளவு ஆய்வுகளை செய்திருக்கின்றார். இந்த கம்ப்யூட்டரை கண்டுபிடித்த, கணனியை கண்டுபிடித்த ஆய்வாளர், விமானத்தை கண்டுபிடித்த ரைட் சகோதரர்கள், அதேபோன்று மனிதனுக்கு பிரயோஜனம் தரக்கூடிய எத்தனையோ மூலிகைகள், மருந்துகள், வைத்திய உபகரணங்கள், டெலஸ்கோப், அதேபோன்று இன்னும் எத்தனையோ வைத்திய துறைக்குள் நிறைந்து காணப்படுகிறது. இவைகளை எல்லாம் இந்த உலகத்துக்கு கொடுத்தவர்கள் முஸ்லீம்களாக இல்லாவிட்டாலும் மற்றொரு ஆய்வறையிலே, லெபோரட்டரிகளிலே, நூல் நிலையங்கள், எத்தனை நூல்களை, எத்தனை புத்தகங்களை படித்திருப்பார்கள், எத்தனை ஆய்வுகளை செய்திருப்பார்கள். நாங்கள் இருந்து கொண்டு இங்கே என்ன செய்கிறோம், மொபைல் எடுத்து, எங்களோட மொபைல் எடுத்து உடனடியாக எனக்கு நாட்டுக்கு என்ன இருந்த மாதிரி நாங்கள் அடிக்கிறோம். இது யார் செஞ்ச? அழகாக இருந்து மின்சாரத்தில் நாங்கள் படிக்கிறோம் இரவு நேரத்தில், இதை யார் கண்டுபிடித்து தந்தது? அவர் எவ்வளோ ஆய்வு செஞ்சிருக்கோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு. எனவே ஒரு மனிதனுக்கு பொறுமை, சபூராக, அமைதியாக இதையும் இருந்தால் ஒரு மனிதனால் சாதிக்க முடியாத எதுவும் இல்லை. ஒரு சபுர், அடுத்ததாக ஒஷுக்குர், ஒரு நன்மை செய்தவனுக்கு என்ன செய்ய வேண்டும், அவனுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க வேண்டும். ஒன்றுமில்லாத ஒரு மார்க்கமே ஏற்றுக்கொள்ளாத ஒரு நாசிகன் ஒரு கம்யூனிஸ்டை கொண்டு போய் காலையில் ஒரு பூவை, ஒரு ரோசாவை, ஒரு ஃப்ளவர் மார்னிங் கொண்டே காலத்தால் என்ன செய்கிறேன் இந்தாங்கன்னு சொல்லி கொடுத்தான். அவன் என்ன செய்கிறான், டைக்கோ டைம்ஸ்ன்னு சொல்கிறான். அவன் தீனும் இல்லை, அவனுடைய உள்ளத்திலே அல்லாஹுத்தால் அவ்வாறு அவன் நிலை வைத்திருக்கின்றான். அப்படி என்று சொன்னால் வாழ்வதற்கு வாழ்வழித்த வல்லவன் அல்லாஹ் அனைத்தையும் தந்த, படைத்து பரிபாலித்து எங்களுக்குரிய வாழ்க்கையையும் வழிகாட்டியாக அனுப்பிய வல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும், அதற்கு பின்னால் எங்களுக்கு அனுப்பிய இந்த மார்க்கத்துக்குடைய வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய நல்லவர்களையும், இதற்காக வேண்டி நாங்கள் அல்லாஹுக்கு எவ்வளவு சுக்ரு செய்ய, நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே அந்த சுக்ரு ஒரு மனிதனிடத்திலே இருப்பது, அதை நீங்கள் பரீட்சித்து பாருங்கள். ஃபம் தஹினூ அம்ஃபுசக்கும். அடுத்ததாக ஒல் ஹில்ம், தனிவு, தாழ்வு, தக்கப்புர் இல்லாமல், மண் தக்கப்பர முகங் குப்பர என்று சொல்லுவார்கள். பார்க்கலாக ஒன்றுமே இல்லை, பணமும் இல்லை, அறிவும் இல்லை, அதிகாரமும் இல்லை, சண்டித்தனமும் இல்லை. அவர் பார்த்த பெரிய ஆள் மாதிரி என்ன செய்வார், நடை போட்டு அலை போட்டு பெரிய இது மாதிரி பேசுவார். தோண்டி பார்த்தா ஒன்றும் இல்லை அங்கே. அதே நேரத்தில் பெரும்பெரும் வேலைகளை செய்துவிட்டு ஒன்றுமே நாங்கள் செய்ய கிடைக்கவில்லை என்று சொல்லக்கூடிய மகான்களும் உலகத்திலே மன்னகத்தை விட்டு மறைந்திருக்கக்கூடிய வரலாற்றை நாங்கள் நிறைய காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஒரு மனிதன் ஹில்மாக, ஹலீமாக, அமைதியாக, சாதுரியமாக இருக்க வேண்டிய தன்மை, ஃபம் தஹினு அம்புசகும், அதை கொண்டு நீங்கள் உங்களுக்குள் பரீட்சை செய்து பாருங்கள், பரீட்சித்து பாருங்கள். வஹுஸ்னுல் ஹுல்க், நல்ல குணம், நற்குணம், அஹ்லாக், ஹுஸ்னுல் ஹுல்க். ஒரு மனிதன் பாதையிலே, ஒரு முஸ்லீம், ஒரு நல்லவன் பாதையிலே நடந்து செல்வதே ஒரு பெரிய ஒரு பிரச்சாரம். அவனுடைய நடை, அவன் எவ்வாறு நடந்து செல்கிறான், அவன் போகின்ற பொழுது எவ்வாறு அவனுடைய பார்வை இருக்கிறது, அவன் எவ்வாறு மக்களோடு கொடுக்கல் வாங்கல் பண்ணுகிறான், மக்களோடு எவ்வாறு பேசுகிறான், அவன் எவ்வாறு தன்னுடைய மனைவியோடு, மக்களோடு, குடும்பத்தோடு, சமூகத்தோடு, சகோதரர்களோடு வாகனத்திலே, பிரயாணத்திலே, இப்படியாக அனைத்து அம்சங்களிலும் பேணி நடக்கக்கூடிய ஆதாபுல் மைஷா என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையின் ஒழுக்கவியல் கோவையே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். எனவே ஃபம் தஹினு அம்புசகும் ஹவுல ஹுஸ்னுல் ஹுல்க். அடுத்து ஒஸ்ஸஹா,
கொடுக்கும் மனப்பான்மை தாராள தயாளம் எப்பொழுதும் கொடுப்பது இருப்பதை கொடுப்பது எந்த அளவுக்கு என்று சொன்னால் மன் மாத்த ஷபானன் பக்கத்து வீட்டுக்காரன் வலம் யாரி வஜாரு ஷாபானன் ஷபானன் பக்கத்திலே அயல் வீட்டுக்காரன் பசித்திருக்க தானும் மட்டும் புசித்திருந்து உண்பவன் உண்மையான விசுவாசியாக மாட்டான் என்று வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் வையகத்திலே வாழுகின்ற எங்களுக்குத்தான் சொன்னார்கள். பெரியோர் அறிஞர் மாமேதை பஹருல் உலூம் என்ற மாபெரும் அறிவு கடல் சொல்லுகின்றார்கள், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பசித்திருக்கான் என்று சொல்லி நமக்கு எப்படி தெரியும்? அவன் சொன்னா தானே தெரியும். இல்லை, நீர் அறிந்திருக்க வேண்டும். அவன் சொல்லாவிட்டாலும் உனக்கு தெரிந்திருக்க வேண்டும். அவ்வாறு நீ அவனுடைய முஆமலாத் அவனுடைய கொடுக்கல் வாங்கல் அவனுடைய நடவடிக்கை இருக்க வேண்டும் என்று அந்த விடயத்தை சுட்டிக்காடுகிறார்கள். இவ்வாறு சஹா அமீருல் மூமினீன் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்களுடைய அந்த ரசூலுல்லாவுக்கு பிறகு நீண்ட காலமாக அவர்கள் ஹலீஃபாகின்ற வரைக்கும் சில நேரத்திலே மக்கமா நகரத்திலே அந்த நாட்டிலே அந்த காலங்களிலே தண்ணீர் குடிப்பதற்கு மக்களுக்கு கிணறு தோண்டுவார்களாம், கிணறு தோண்டுவார்கள். சில நேரத்திலே அவர்கள் தோண்டி தோண்டி அந்த ஒரு மிருகம் சத்தம் எழுப்புவதை போன்று அப்படி அவர்கள் இழைத்து இழைத்து அந்த கிணறை தோண்டி தண்ணீரை வருகின்ற வரைக்கும் தோண்டிவிட்டு வெளியிலே வந்து பேனையும் கடதாசியும் எழுதி கொண்டு வந்து ஹாதா வக்ஃபுன் மின் அலியின் அலி இப்னு அபி தாலிப் என்று சொல்லி எழுதி கொடுத்து விட்டு வக்ஃபு செய்து விட்டு போவார்களாம். இல்லாததை இருப்பவர்களுக்கு கொடுப்பது. இதிலே நாங்கள் பார்க்கலாம், வயுத்துமூன் அத்தாம் அலா ஹுப்பி மிஸ்கீனம் வயத்தீமம் வாசீரா. ஹசன் ஹுசேன் இருவர்களும் ஒரு சந்தர்ப்பத்திலே நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள், கடுமையான காய்ச்சலினால் பீதியுற்றிருந்தார்கள். அவர்கள் அந்த நோயினால் இருந்ததன் காரணமாக நபிகளார் வந்தார்கள் வீட்டுக்கு. வந்து மகளே, பிள்ளைகளுடைய நிலவரத்தை கேட்ட பெருமானார் அவர்கள், அந்த இரு குழந்தைகளும் குணமடைவதற்கு நீங்கள் இரண்டு பேரும் நோன்பு நோட்பதற்கு நீங்கள் நதிர் நியத்து வைக்க வேண்டாமா என கேட்ட பொழுது அந்த மாணவியின் அந்த வசனத்தை கேட்டு அவர்கள் அந்த பிள்ளைகள் இருவர்களும் சுகமாகினால் நோன்பு பிடிப்பதற்காக அவர்கள் நியத்தி வைத்தார்கள். மிகவும் கஷ்டப்பட்டு வாழ்ந்தார்கள், ஏழைகளாக வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்கள் எதுவாக இருந்தாலும் என்ன செய்ய மாட்டார்கள், தங்களுடைய ஏழ்மையை தங்களுடைய அந்த பசி பட்டணியை அவர்கள் மற்றவர்களிடத்திலே சொல்லாத அளவுக்கு தங்களுடைய அந்த வாழ்க்கையை அவர்கள் வடிவமைத்து கொண்டிருந்தார்கள். இதைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்கள் ஒரு தரம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்டார்கள். இந்த ஒரு தரம் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து, நபியே முஹம்மதே, இந்த பாலை வனத்தை அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்லுகிறான், யுக்ரிஉக ஸலாம் என்று சொல்லிவிட்டு இந்தா இருக்கு வயகூலுலக, உங்களுக்கு சொல்லுகிறான், இதோ இந்தா இருக்கிற பாலைவனத்தை நீங்கள் விரும்பினால் தங்கமாக மாற்றி தரலாம். ஆதிஹி பத்ஹா உமக்கா, மக்காவினுடைய பாலைவனம், இன்ஷீத் அந்த கூநலக ரஹபா, அதனை நீங்கள் விரும்பினால் ரஹபாக தங்கமாக மாற்ற முடியும் என்று சொன்ன பொழுது அவர்கள் மூன்று முறை வானத்தை பார்த்தார்கள். மேலுக்கு மூன்று முறை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துவிட்டு ஃபனதரன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் இலஸ்ஸமாயி ஸலாதன் ثم قال يا ربي என்னுடைய ரப்பே, வலாக்கின் அஷ்பஉ யௌமன், என்னுடைய ரப்பே, ஒரு நாள் நான் உணவருந்தி வயிறாரி பசியாரி, ஃபஅஹ்மிதுக, உன்னை நான் புகழ வேண்டும், வஅஜூஉ யௌமன், பசித்திருந்து ஒரு நாள், ஃபஅஸ்அலுக,
உன்னிடத்தில் இருந்து நான் கேட்க வேண்டும். எனவே உன்னை புகழ வேண்டும். வயிறு நிரம்பி வயிறுண்டு பசியாறி பசித்திருந்து நான் உன்னிடம் கேட்க வேண்டும், உன்னிடம் நான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படிப்பட்ட அவர்கள் விரும்பி இருந்தால் மிக டாம்பீகமாக வாழ்ந்திருக்கலாம். எனவே இந்த ஹசன் ஹுசேன் நோய்வாய்ப்பட்டிருந்த பொழுது 3 நாள் நோன்பு நோட்பதற்காக அவர்கள் நேர்த்திக்கடன் வைத்து நோன்பு நோட்டார்கள். இஃப்தாருடைய நேரம் வருகின்ற சந்தர்ப்பத்திலே முதல் நாள் அன்று இஃப்தாருக்காக அவரிடத்திலே எந்த விதமான வசதியும் இல்லை. அதற்கு அலி அவர்கள் வெளியிலே சென்று ஓரளவுக்கு உழைத்து கொஞ்சம் கோதுமை எடுத்து வந்தார்கள். அதில் சில கோதுமைகளை எடுத்து ஹசரத் ஃபாத்திமா அவர்கள் தன்னுடைய முபாரக்கான கையினால் அங்கே ரொட்டி சுட்டு நோன்பு சுரப்பதற்கு அனைவர்களும் இருந்து இஃப்தாருக்கு தயாராக இருக்கின்ற பொழுதோ அங்கே ஒரு மிஸ்கீன் ஏழை வந்து ஏதும் உணவருந்த தாருங்கள் என்று கேட்ட பொழுது அதை அவர்கள் தூக்கி கொடுத்து விட்டு தண்ணீரோடு அந்த நோன்பை துறந்து இஃப்தார் செய்கிறார்கள். 2வது நாள் மிஞ்சிருந்த 2வது பங்கு மாவை எடுத்து நோன்பை நோற்று இஃப்தாருக்கு தயாராகி அங்கே உணவு சமைத்து ரொட்டி செய்து வைத்திருந்த பொழுது ஒரு யத்தீம் ஒரு அனாதை வந்து ஏதும் இருந்தால் உணவருந்த கொடுங்கள் என்று சொன்ன பொழுது அவருடைய தியாகத்தின் மகிமையை பாருங்கள், தூக்கி கொடுக்கின்றார்கள். கொடுத்துவிட்டு தண்ணீரோடு அந்த நோன்பை நோக்கின்றார்கள். 3வது நாளும் அவர்கள் அவ்வாறு நோன்பு நோற்று இறைவன் என்ன செய்கிறான், அல்லாஹு அக்பர். 3வது நாள் நோன்பு நோற்று நோன்பு சுரப்பதில் இஃப்தாருடைய நேரத்திலே எஞ்சியிருந்த மாவை பிசைந்து ரொட்டி செய்த ஹசரத் ஃபாத்திமா அவர்கள் ஒரு நோன்பு சுரக்கிற நேரத்திலே ஒரு கைதி வருகிறார். யுத்த கைதி வந்து ஒரு அசீர் வந்து எதையும் இருந்தால் கொடுங்கள் என்று சொன்ன பொழுது அதை தூக்கி கொடுத்து விட்டு அவர்கள் மிக பசியோடு மிக பட்டினியோடு இருந்த இந்த நிலை, இதனை ஹசன் ஹுசேனை கூட்டிக் கொண்டு ஹசரத் அலி அவர்கள் அன்னலார் நபியுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகின்ற பொழுது இவர்களை கண்ட பொழுது கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தாங்க முடியாத ஒரு மனோநிலை மனக்கவலை. கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு வருகிறார்கள். வந்து பார்க்கின்றார்கள் ஹசரத் ஃபாத்திமா நடுங்கக்கூடிய அளவுக்கு மிக கஷ்டத்தின் அடிப்படையிலே மிஹராபிலே நின்று கொண்டு வணங்கி கொண்டிருப்பதை வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காணுகின்றார்கள். இப்பொழுது ஹசரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வயுத்தைமூன் அத்தாம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனம் வயதீமம் வாசீரா, அவர்களுக்கு விருப்பமான அந்த உணவை ஒரு யத்தீமுக்கும் ஒரு மிஸ்கீனுக்கும் ஒரு அசீருக்கும் ஒரு கைதிக்கும் அவர்கள் கொடுப்பார்கள் என்று இந்த குர்ஆன் ஆயத்து இறங்குகின்ற அளவுக்கு அவர்களுடைய அந்த கொடுக்கின்ற மனப்பான்மை ஈகின்ற அந்த வாரி வழங்குகின்ற அந்த தன்மை அவரிடத்தில் இருந்ததன் காரணமாக இவ்வாறு உலகம் முடிகின்ற வரைக்கும் அவர்களை போற்றி புகழக்கூடிய இந்த இறைவசனம் இருந்தது. அடுத்ததாக கைரத். கைரத் என்று சொன்ன ஒரு மனிதனுக்கு உள்ளத்திலே தீனுடைய ரோஷம் தீனுடைய வைராக்கியம் தீனை பற்றிய ஒரு மேலெண்ணம் ஒரு உயர்ந்த ஒரு உயரிய தன்மை இருக்க வேண்டும். எனவே ஒரு மனிதனிடத்திலே இவ்வாறான ஒரு நிலை இருந்தால் அவன் அல்லாஹ்வை என்ன செய்ய வேண்டும், அவன் தன்னை ஃபம் தஹினூ அம் ஃபுசக்கும் அவன் தன்னிலை அதனை நடைமுறைப்படுத்தி பார்க்க வேண்டும். அடுத்ததாக ஷஜா வீரம் எதற்கும் அஞ்சாத ஒரு வகையான ஒரு நிலை. அடுத்தவர் முருவா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண்மை ஆணுக்குரிய அழகோடு ஆண் இருக்க வேண்டும். அர்ரிஜாலு கவ்வாமூன் அலன் நிசா, அல்லாஹு தஆலா ஆண்களை பெண்களின் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாக ஆணின் ஆதிக்கம் எந்த வீட்டில் இல்லையோ அந்த வீடு மிகவும் ஒரு கெட்ட ஒரு இழிவான ஒரு இறைவனுடைய திருப்தி அற்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படும் என்பதிலே ஐயமில்லை. எனவே ஒரு பெண் அந்த வீட்டிலே கட்டளை போடுபவளும் பெண் விரும்பியவாறு அந்த வீட்டிலே தன்னுடைய நடைமுறை போக்குகளை அமைத்துக் கொள்வதற்கும் அல்லது தான் விரும்பியவாறு அலங்கோலமாக அலங்கரித்து வீடுகளுக்கு வெளிகளுக்கு வெளியிலே
பாதையிலே செல்வதற்கும் வரக்கூடிய அவ்வாறான ஒரு நிலையை வீட்டிலே உருவாக்கக்கூடாது. ஆனால் சில நேரங்களில் ஆண்களை விடவும் பெண்கள் என்ன செய்கிறார்கள், அறிவிலே ஆற்றலிலே தக்குவாவிலே இறையச்சத்திலே இபாதத்திலே ஏ போன்ற விடயங்களிலே சிறந்து விளங்குவதையும் சில இடங்களிலே நாங்கள் என்ன செய்யலாம் காணக்கூடியதாக இருக்கிறது. மின் அகாரிமுல் அஹ்லாக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய உயரிய குணங்களிலே உண்டு ஐயஃபுர் ரஜுல அம்மன் லலமா, அவர்களுக்கு யார் அநியாயம் செய்திருந்தால் என்ன செய்வார்கள், மன்னிக்கும் மனப்பான்மையை மாநபி அவர்கள் தன்னிடத்திலே கொண்டிருந்தார், மன்னித்து விடுவார்கள். யோதி மன் ஹரமா, யாரும் அவர்கள் எதுவும் கொடுக்கலைன்னு சொன்னால் அவர்கள் என்ன செய்வார்கள், அவர்கள் கொடுப்பார்கள். நம்மளை கல்யாணத்துக்கு கூப்பிடல, அல்லது நமக்கு இன்விடேஷன் தரல, அந்த ஃபங்க்ஷனுக்கு அவன் கவனிக்கல, பேர்த்டேயில் நமக்கு என்ன இன்விடேஷன் தரல, இப்படி பல வகையான காரணங்களுக்காக பலர்கள் பலரோடு கோவித்து சில நேரங்களிலே உறவை கூட இனபந்துக்கள் கூட இரத்த உறவுகள் கூட தொப்புள் கொடி உறவு கூட அழிந்து போகக்கூடிய பல விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். யோதி மன் ஹரமா, இருப்பவன் கொடுப்பான், கொடுத்து கொண்டே இருப்பான். அறிஞர் சொல்லுகிறார்கள், மிஸ்லே ஷாம் போஷித் நூர் பெதஹித் ஹுதத்துன் பெயின் பெரி, முழுகுவர்த்தியைப் போல் இருந்து மற்றவர்களுக்கு நீங்கள் பிரகாசித்து முழுகுவசிரி தான் என்ன செய்யும், தான் உருகி மற்றவர்களுக்கு ஒளிகாட்டக்கூடிய ஒரு நிலைதான் மெழுகுவர்த்தியினுடைய நிலை. ஒயசிலு மன் கதா, யார் அவர்களை துண்டித்துக் கொள்கிறார்களோ அவர்களோடு அவர்கள் உறவு வைத்துக் கொண்டுதான் இருப்பார்கள். எனக்கு என்ன செய்யலை, ஃபோன் பண்ணன் ஆன்சர் இல்லை, இமெயில் அனுப்புனன் ரிப்ளை இல்லை, அல்லது என்ன செஞ்சேன் கடிதம் அனுப்புனன் பதில் கடிதம் போடலை, தூது அனுப்புனன் ஒன்றுமில்லை, அப்படி எப்படியெல்லாம் இது பண்ணி கடைசியில் அந்த உறவை துண்டிக்கக்கூடியவர்கள் தான் எங்களிலே அநேகமானவர்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் அவர்களிடத்தில் யார் வருவார்களோ அவர்களிடத்திலே போய் போவார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களை சென்று பார்ப்பார்கள். இப்படியான நிலையிலே இருக்கக்கூடிய அவர்கள் வையகூன, அவர்களுடைய அமைதியாக இருந்தால் அந்த அமைதி ஒரு சிந்தனைக்குரியதாகவும் அவர்களுடைய பார்வை ஒரு படிப்பினை மிக்கதாகவும் இருக்கும். வையகூன சம்தி ஃபிக்ரா வ நலரி இப்ரா, அவர்களுடைய அந்த அமைதியும் அந்த மனோநிலையும் ஒரு சிந்தனைக்குரியதாக இருக்கும். அவர்களை பார்த்தால் அதில் ஒரு படிப்பினை இருக்கும். கடலை பார்த்தால், வானத்தை பார்த்தால், மனிதர்களை பார்த்தால், அல்லது ஏனைய விடயங்களை செய்தால் அவ்வாறான ஒரு நிலை இருக்கும். ரசூலுல்லாவுடைய ஒரு அஹ்லாக்குகளிலே பெரிய இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் மிஸ்வாக், அவர்கள் எப்பொழுதும் அவருடைய பாயை மிஸ்வாக்கு செய்து கொள்வார்கள், பல் துளைக்கிக் கொள்வார்கள். சில மனுஷன் பார்க்கலாம் வாயை திறந்தா செய்யலாது, கிட்டே நிற்கலாது, வாயை திறந்தா கிட்ட நிற்கலாது. இது ஒரு ஒரு ஒழுக்கஹீனமான ஒரு பண்பு. அடுத்ததாக மனம், தீப் ராயஹா, சில நேரங்களிலே மதீனாவுடைய வீதிகளிலே ஒழுங்கைகளிலே ஓரங்களிலே மனிதர்கள் யாரும் இருக்க மாட்டார், ஆனால் ஒரு வகையான மனம் வந்து கொண்டிருக்கும், ஒரு வகையான ஒரு மங்களகரமான மனம் வந்து கொண்டிருக்கும். அப்போ நினைப்பார்கள் யாரை ரசூலுல்லாஹ் போயிருப்பார்கள் என்று. அவர்கள் விசேடமான மனம், அத்தர் விசேடமான விடயத்தை அவர்கள் வைத்திருப்பார்கள், அவர்கள் பாவிப்பார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு நாளிலே அன்றைய ரசூலுல்லாஹ்வுடைய செலவு வரவு செலவு ஒவ்வொரு நாளும் நாங்கள் எடுத்து பார்ப்போம்னு சொன்னால் கூடுதலான சல்லி, கூடுதலான காசி, மனம் வாங்குவதற்குத்தான் என்ன செய்வார்கள் செய்திருப்பார்களா, மனம் வாங்குவதற்குத்தான் அவர்கள் கொடுத்திருப்பார்கள், செலவழித்திருப்பார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே நேரத்திலே சில இடங்களில் யாரும் வந்து கூப்பிட்டா, கதவை தட்டி அல்ல பெல்லை தட்டி யாரும் கூப்பிட்டா
உடனே போக மாட்டார்கள் உம்மி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யார் வந்தாலும் சரிதான், சிறத்தையிலே அன்னை ஆயிஷா அதிசயப்படுவார்கள். கண்ணாடி இல்லை முதல் அன்னல்லாரமாக்கு தில்கல் ஐயா, தண்ணீர் இருக்கும் வீட்டில் ஒரு ஏனத்துக்குள்ள தண்ணீர் இருக்கும், ஃபிஹிமா சூழலா அதில் பார்ப்பார்கள், தாடியை பார்ப்பார்கள், தலையை பார்ப்பார்கள், தன்னுடைய உடையை பார்ப்பார்கள், பார்த்து பண்ணித்தான் செய்வார்கள். சந்திக்க வெளியிலே போவார்கள். அப்பொழுது சில நேரங்களில் தன்னுடைய மனைவிகளில் ஒருவர் கேட்பார், என்ன யார் வந்திருக்கிறா நீங்கள் இப்படியெல்லாம் இது பண்ணுங்க என்று. அப்படி அல்ல, ஒரு மூமினை ஒரு விசுவாசி சந்திக்கின்ற பொழுது அப்படித்தான். சில இடங்களிலே, சில ஊர்களிலே, சில கிராமப்புறங்களிலே நாங்கள் பார்க்கலாம். எப்படி என்று சொன்னால், யாரும் கதவை தட்டுனா விசுவாக்கு பண்ணிட்டுருக்கோ போய் கதையில் எஸ் சோப் போட்டுட்டு இருப்பார். சில நேரத்தில் கிணத்துல பாத்ரூம்ல குடிச்சிருந்து சோப் போட்டுக்கொண்டு கதவுல தட்டு கொஞ்சம் பேசிக்கொண்டிருப்பார். பவுரு பண்டி பலா என்ன இல்லை, சின்ன தேயில அப்படியோ விலகி கொண்டு பார்ப்பதற்கு சில நேரங்களில் விசுவாக்கு பண்ணி கொண்டு கூட என்ன செய்வார், குட் மார்னிங்கா வாங்க எப்படி காய்ச்சி கொண்டிருப்பார். இது ஒரு ஒழுங்கு முறை அல்ல, இது ஒரு அஹ்லாக் இல்லை, இது ஒழுக்கம் இல்லை. சில நேரத்தில் சாப்பிட்ற கைய சாப்பிட்டு கொண்டு சில நேரத்தில் திண்டு கொண்டு என்ன செய்வார், மனுஷன்கள் போயிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு போய் காய்ச்சி கொண்டு நிற்கிறேன். அப்படி அல்ல, ரசூலுல்லாஹ் என்ன செய்வார்கள், அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கிறது. ஆதாபு சுலூக், வாழ்க்கைக்கு வழிகாட்டி வழிகாட்ட வந்த வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று இஸ்லாத்தை சிலர்கள் தலைகீழாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள். சாப்பிடுவதற்கு ஒரு ஒழுங்கு முறை, இப்போ இன்றைய வாழ்க்கை முறை மாதிரி அன்றைக்கு சோறு கறி இப்படி என்ன இறைச்சி கறி மாற்றுச்சி கறி ஆற்றுச்சி கறி அல்லது மீன் கறி பொரியல் அப்படியெல்லாம் போட்டு சூழ்தான் பின்னால் ஓடுபடி அள்ளி தின்னாங்களா? சில இடத்துல பார்த்தா கையால் அள்ளி அள்ளி தின்ற இதில் எப்படி சூப்பிடுறது சூப்பிடுறது இது பண்ணுறது. சில இடத்துல ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஒரு மனுஷன் பார்த்தார், எப்படி சொன்னால் மற்ற சமூகம் அந்நிய சமூகம் பார்த்துரு அப்படி அவர் கையால் தின் ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு சமூகமாக சிலர்கள் எங்களிடத்திலே இதை சொல்லித்தான் ஆக வேண்டியும் இருக்கிறது. நாங்கள் இது ஒழுங்கில்லை, நாங்கள் இதை கொஞ்சம் இஸ்லாத்தோடு ஒப்பிட்டு பார்ப்போமாக இருந்தால். இதைத்தான் ஒரு பெரிய ஒரு அறிஞர் 14ஆம் நூற்றாண்டிலே கர்னில் அர்பா தாஷர் 14ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த சயித் அசதாபாதி ஜமாலுத்தீன் ஆப்கான் என்றும் சொல்வார்கள். அவர் பல நாடுகளுக்கு சென்றார், ஐரோப்பாவுக்கு போனார், ஜெர்மன் பிரான்சு லண்டன் போன்ற நாடுகளுக்கு போனார். அதுக்கு பிறகு ஆசியா நாடுகளுக்கும் வந்தார், இந்தோனேசியா ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் பாகிஸ்தான் இப்படியா நாடுகளுக்கும் வந்தார். வந்துவிட்டு இரண்டு வரியிலே தன்னுடைய பிரயாணத்தை பற்றி ரெண்டு வரியில் எழுதினார். என்ன எழுதினார் தெரியுமா? ஐரோப்பாவுக்கு போனேன், இஸ்லாத்தை கண்டேன், முஸ்லீம்களை காணவில்லை. ஆசியாவுக்கு வந்தேன், முஸ்லீம்களை கண்டேன், இஸ்லாத்தை காணவில்லை. எவ்வளோ ஒரு தத்துவமும் எவ்வளோ ஒரு கருத்தும் எவ்வளோ இதுன்னு பாருங்கள். சுத்தம் இருக்கு அவர்களிடத்திலே, நேர்மை இருக்கிறது, உண்மை இருக்கிறது, பொறாமை இல்லை, ஹசது இல்லை, வஞ்சகம் இல்லை. எங்களிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அத்தனை குணங்களும் இஸ்லாத்திலே இருக்கிறது, எங்களிடத்திலே இருக்கிறது. ஏட்டு சுரக்கா கறிக்குதவுமா? அதை எங்களுடைய வாழ்க்கையின் ஏட்டிலே நாங்கள் சுமக்க வேண்டும், அவைகளை தஹல்லியாக்க வேண்டும். தஹல்லியாக்குன நாங்கள் அவைகளை நாங்கள் தஹல்லியாக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது ஒரு தஜல்லியாக ஒரு உதயமாக இந்த உலகத்திலே உதிக்கும். அப்பொழுது எங்களுடைய வீடு, எங்களுடைய வியாபாரம், எங்களுடைய கொடுக்கல் வாங்கல், எங்களுடைய அத்தனை அம்சங்களிலும் அது பிரதிபலித்து நல்ல ஒரு வீடேற்றமான ஆரோக்கியமான சமுதாயத்துக்கு அது விட்டு செல்லும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்படியான ஒழுங்கும் மரியாதையும் இருந்த அந்த ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை, அவருடைய அழகை பற்றி வர்ணிக்கின்ற பொழுது கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய முகம் இத்தலலு வஜுஹு தலலுல் கமரி லைலத்துல் பத்ரி, அவருடைய முகம், அவருடைய முகம் மலர்ச்சி பூரண சந்திரனில், பூரண நாளில் சந்திரன் இளங்குவதை போன்று
அழகாக ஜோதியாக பிரகாசித்திருந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லி காட்டினார்கள். கவலையோடு இருப்பார்கள் கண்மணி சல்லல்லாஹு அலைவாலி வசல்லம், சிந்தனையோடு இருப்பார்கள் நபியுல்லாஹி சல்லல்லாஹு அலைவாலி, அவர்களுக்கு ஓய்வே கிடையாது. முத்தவாசிலுல் ஹசான் தாயிமுல் ஃபிக்ரா லைஸத் லஹு ராஹா, சமூகத்தை பற்றிய சிந்தனை, உம்மத்தை பற்றிய கவலை, மக்களை எவ்வாறு வாழ்வுரை செய்யலாம், எவ்வாறு நல்ல ஒரு சமுதாயத்துக்கு நல்ல ஒரு வாழ்க்கைக்கு அவர்களை இட்டுச் செல்லலாம் என்பதை போன்று இருந்த அவர்கள் மாத்தியான உலக ரீதியான இவ்வாறான விடயங்களுக்கு பின்னணியிலே அவர்களுடைய ஆன்மீக ரீதியான அவருடைய மாணவியத்து ரீதியான அதிலும் அவர்கள் மாண்புற்று விளங்கிய மகத்துவத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது லா யஜ்லிசு வலா யகூமு இல்லா அலா திக்ரில்லாஹி ஜல்ல இஸ்மோ வைத ஜல்ல இஸ்மோ, அவர்கள் இருக்கின்ற பொழுதும் எழும்புகின்ற பொழுதும் அல்லாவை ஞாபகித்து அல்லாவை திக்ர் செய்து அவனை நினைத்துத்தான் இருப்பார்கள், நினைத்துத்தான் இருந்து விட்டு அவர்கள் எழும்புவார்கள். சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா ஹவுல வலா குவ்வா இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் என்ற அந்த ஒரு நிலையோடு தான். ஒரு அவைக்கு வந்தால், ஒரு மஜ்லிசுக்கு வந்தால் எங்கே அந்த இடம் இருக்குமோ அங்கே உட்காருவது. சில மனுஷன் அடிச்சிட்டு புரோடி அடிச்சிட்டு பள்ளி வாசல்ல ஜும்மாவிலே ஐங்கால தொழுகையிலே அல்லது ஒரு மஜ்லிஸ்லே ஒரு சபையிலே ஒரு மாநாட்டிலே ஒரு கருத்தரங்கிலே கான்ஃபரன்ஸில் எங்கே இருந்தாலும் அடிச்சு பிடிச்சிட்டு அவர் உஞ்சா முன்னுக்கு தான் வரணும். அவர் அவரோட கௌரவம், அவரோட பெரிய ஒரு மினிஸ்டர் அல்லது ஒரு பெரிய ஒரு அறிஞர் அல்லது பெரிய ஒரு சிந்தனையாளர் அல்லது பெரிய ஒரு பாஸ் முதலாளி அல்லது ஒரு வீட்டு ஊரில் ஒரு பெரிய அவர் இதில் இல்லை கௌரவம். வைதா இன்தஹா இலா கௌம் இலா கௌமின் ஜலச ஹைது எந்தஹி பிஹில் மஜ்லிஸ், எங்கே இடம் இருக்குமோ அங்கே உட்காருவார்கள். சில நேரத்தில் வந்து பார்ப்பார்கள் அந்நியர்கள் அந்த கூட்டத்துக்குள்ள நபியே யார் நபியன்னு தெரியாத அளவுக்கு இருப்பார்கள். அவர்களுக்கு ஐன ரசூலுக்கும் எங்கே உங்களுடைய ரசூலண்டா கேட்டுத்தான் தெரியக்கூடிய அளவுக்கு மக்களோடு மக்களாக இருப்பார். இன்றைக்கு சில இடத்துல பார்த்தா அவளுக்கு ஒரு தனி சாப்பாடு, வீட்டை வேலை செய்கிறவனுக்கு ஒரு சாப்பாடு, டிரைவருக்கு ஒரு சாப்பாடு, மற்றவனுக்கு ஒரு சாப்பாடு. ஆனால் இந்த அரபு நாடுகளிலே சந்தோஷமான விஷயம் தான் தின்பதே மற்றவர்களும் கொடுப்பார்கள், தான் உடுப்பதே மற்றவர்களுக்கும் பெருநாள் தினங்களிலே வாங்கி கொடுப்பார்கள். இது ஒரு நல்ல ஒரு சமூகம். இதைத்தான் இறை தூதர் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்தார்கள். சாப்பாட்டிலே சில நேரத்தில் நாங்கள் வண்டியில் போ என்ன செய்கிறோம், காரில் போகிறோம், நீ என்ன பஸ்ஸில் வா, அதில் நாங்கள் என்ன செய்கிறோம், அப்படி போகிறோம். அது அவளுக்கு தண்ணி உடுப்பு இப்படியாக எத்தனையோ பாகுபாடுகளை எத்தனையோ இடங்களிலே கூட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவர்கள் ஏனென்று சொன்னால் அந்த அவ்வாறு ரசூலுல்லாஹ் அவர்கள் அந்த இருக்கின்ற இடத்திலே மாத்திரம் இருப்பது மாத்திரமல்ல, வைதா இன்தஹா இலா கௌமின் ஜலஸ ஹைது எந்த இபில் மஜ்லிஸ் வயவுமரு பிதாலிக்க சொல்லுவார்கள். முன்னுக்கு போறாள் கூட நீங்கள் எங்கே இறங்கன்னு சொல்லுவார்கள், அப்படி உட்காருங்கன்னு சொல்லுவார்கள். அது மாத்திரமல்ல, அவ்வாறு இருந்துவிட்டு யுஅதி குல்லன் மின் ஜுலஸாஹி நசீபம் என்றா அவனுக்கு முன்னுக்கு வந்தால் நேரத்தில் வந்தால் நேரம் அவர நேரம் தான், இவர நேரம் இவர் பிஸியாக இருந்தால் நாங்கள் என்ன செய்கிறது, அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஒரு நிகழ்ச்சி ஒரு இது இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி தானே என்ன சொல்லணும். ஒத்தகுல்லா ஒபின் அம்ரிக்கும், உங்களுடைய காரியங்களை ஒழுங்குபடுத்தி கொண்டு நீங்கள் இறைவனை பயந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். ஒமன் சஅலஹு ஹாஜதன் லம் யருத்துஹு இல்லா பிஹா அவ் பி மைசூரின் மினல் கவுல் அவ் நாம், அப்பொழுதும் யார் மந்திரம் கேட்டால் என்ன செய்வார்கள், அவர்கள் இருப்பதை கொடுப்பார்கள், இல்லாவிட்டால் அழகிய வார்த்தையை பேசுவார்கள். காலையில் கடசல் வந்து ஒரு யாவரம் பண்ணலை, ஒரு பிசுமி சல்றதுக்கெல்லாம் வந்துட்டான்னு சொல்லி விரட்டக்கூடியவர்கள் ஏசக்கூடியவர்கள் போயிட்டு கொஞ்சம் நெஞ்சு வாங்கம்மா, போயிட்டு கொஞ்சம் நெஞ்சு வாங்க வாப்பா என்று கொஞ்சம் அமைதியான வார்த்தை நல்ல வார்த்தைகளை சொல்லுவார்கள். ஒருவன் என்ன செஞ்சானா அந்த பார்த்து இது பண்ணி போட்டு அவனுக்கு இன்னும் வாழை ஏழை டயர்ட் ஆகிட்டான், கஷ்டப்பட்டான். அவன் பார்த்துட்டு என்ன செஞ்சான்டா, இனி ஒன்று இங்கே நாம் என்ன செய்வோம், நாம் போயிட்டு நீ
தற்கொலை செஞ்சுக்கோமென்னு சொல்லி போயிட்டு ஒரு மரத்தில் ஒரு மாமரத்தில் போயிட்டு கவுத்தை போட்டு தற்கொலை செய்கிறதுக்கு ரெடி ஆகலாம்னு சொன்னான் அவருவன். அடே இந்த பெரிய உடம்பை வச்சுக்கிட்டு நீ சாக போறிய, கேவலம் பிச்செடுத்தாது நீ பாழண்டான் என்று சொன்னபொழுது அவனே செஞ்சான். ஓ அவன் சொல்றே சரிதான், ஏன் ஒரு பெருமதி மிக்க உயிரை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும்னு சொல்லி அவன் போய் என்ன செஞ்சான் நம்ம சொன்னால் ஊர்களில் போயிட்டு வீடுகளில் போயிட்டு அப்படியோ பிச்சை வாங்கிட்டு போனான். ஒரு போட்டோ ஒரு இடத்த கேட்டானா இந்த பெரிய உடம்பு வாங்கிட்டு பிச்சை வாங்கிடுடா சா செத்து போவேண்டா ரோஷம் இல்லையாடா நோக்கு என்று சொன்னான். அவை அவன் சாகிறதுக்கு போனாலும் விட மாட்டான், சாவையும் விட மாட்டான், வாழையும் விட மாட்டான். அப்படியான போதுதான் இந்த சமூகத்தினுடைய அமைப்பும் சமூகத்துடைய நிலைமையும் காணப்படுகின்றது. அவருடைய மஜ்லிஸை பார்த்தால் அவருடைய ஒரு இதை பார்த்தா ஒரு ஒழுங்கு மஜ்லிசு மஜ்லிசு ஹெல்மின் வ ஹயாயின் வ சபரின் வ அமானத்தின். அந்த மஜ்லிஸை பார்த்தா ஒரு சபை உண்டு அடைஞ்சா ஒரு மாநாடா ஒரு இதென்று பார்த்தா அங்கே ஒரு என்ன இருக்கும், ஒரு சாந்தியான ஒரு அமைதியான ஒரு சுறுசுறுப்பான ஒரு நல்ல ஒரு மனோநிலையோடும் அது ஒரு ஒழுக்கம் உள்ளதாகும். ஆண்கள் வேற பெண்கள் வேற, பெண்களுக்கு பரதா போட்டு ஒழுக்கத்தை போட்டு பெண்களுக்குரிய மரியாதையோட மானத்தோட ஆண்களுக்குரிய மரியாதையோட மானத்தோட அவர்களுக்குரிய உரிமையோடு அவர்களுக்கு இவர்களுடைய உரிமைகளுக்கு இவர்களுக்கு இஸ்லாம் ஆண் பெண் கலந்து செய்கின்ற விடயங்களை நிறைய இடங்களில் இஸ்லாம் தடுத்துரு. அங்குதான் ஃபசாதும் பித்னாவும் குழப்பமும் வேறு வகையான விடயங்களுக்கும் அவைகளை இட்டு செல்கிறது. ஒரு அமைதியாக இருக்கும், காத்து கொண்டிருப்பார்கள், இடையில பேச்சு முடியவில்லை எழுப்பிட்டு ஓடுற இல்லை சிலாக்கள் அப்படித்தான் ஓடுற எழுப்பிட்டு இடையில் ஒரு அழை ஒரு ப்ரோக்ராம் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தால் அது முடிய காலையில் இருக்கணும். அடுத்தது அங்கே இருப்பவர்களுக்கு ஒரு பாதுகாப்பும் ஒரு அமைதியும் ஒரு சாந்தமான ஒரு நிலையும் ஏற்படக்கூடிய நிலையில் அவர்கள் இருக்கும். பேசுவது எதுவாக இருந்தாலும் வலாயத்த கள்ளம் இல்லா ஃபீஹா எருஜு சவாபஹு, இறைவனுடைய திருப்தியையும் இறைவனுடைய நன்மையையும் கருத்திலே கொண்டுதான் அவர்கள் என்ன செய்வார்கள் பேசுவார்கள். இவ்வாறு அவர்களுடைய சில நேரங்களிலே யாரும் வந்து கதைத்தால் ஒரு விஷயத்தை சொன்னால் காலசாத்தி அவர் பேசி முடிய காலம் காத்து கொண்டே இருப்பார்கள். எவ்வளோ பிஸியானால் ரசூலுல்லா கூடவும் ஒரு பிஸி ஒரு நேரம் இல்லாத மனுஷன் இந்த உலகத்தில் நாங்கள் காணலாமா? அதுவும் அந்த ஜாகிலியா காலத்தில் நாங்கள் கண்டுபிடிக்க இயலுமா? எங்களுக்கு பொறுமையாக இருப்பார்கள் இருந்தே அவர்களுடைய அதுக்கப்புறம் அவர்கள் அமைதியானதுக்கு பிறகு தான் செய்வார்கள். ஃபைதா சக்கத்தை கல்லம மனத்த கல்லம் அன்சத்த மனத்த கல்லம் அன்சி தூலகு ஹத்தா எஃப்ரக, அவன் பேச்சு முடிகின்ற வரைக்கும் காத்திருந்து போட்டுத்தான் அவன் இடையில பேச்சு என்ன செய்ய மாட்டார்கள், வெட்ட மாட்டார்கள், வட்டி பேசுவதில்லை. அவருடைய நண்பர்கள் யாரும் வரலன்னு சொன்னால் மூன்று நாளைக்கு கூட வரலன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் சும்மாரிக்க மாட்டார்கள். அவர் வேறங்க பிரயாணம் போயிருந்தால் அவருக்காக துவா செய்வார்கள், பிரார்த்திப்பார்கள். ஊரில் இருந்தால் அவரை போய் சந்திப்பார்கள். நோய் வாய்ப்பட்டிருந்தால் அவர்களை போய் என்ன செய்வார்கள், போய் நோய் விசாரிப்பார்கள். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் இதா ஃபுகித அவ் இதா ஃபக்கத ரஜுலு மின் இஃவானிஹி ஸலாத்த அய்யாம் ஸஅல அன்ஹு, மூணு நாளைக்கு ஆளை காணல, எங்கே ஆளை காணல, எங்கே மௌலானா, எங்கே செய்யுது, எங்கே ஃபுலான், எங்கே விசாரிப்பார்கள், தேடுவார்கள். ஃபைங்கான காயிபன் த ஆலஹு, அவர் வெளிநாட்டுக்கு போயிருப்பார் அல்லது தொழிலுக்கு போயிருப்பார் அல்லது நீண்ட ஒரு பிரயாணம் போயிருப்பார், அவருக்காக பிரார்த்தனை செய்வார்கள். ஒயங்கான ஷாஹிதன் ஜாரஹு, அவர் ஊரில் இருந்தால் வராமலுக்கு அல்லது ஒரு முக்கியமான பணியிலே ஊரில்தான் இருந்தால் அவரை போய் ஜியாரத் செய்வார்கள், அவரை போய் சந்திப்பார்கள். ஒயங்கான மரியுதன் ஆதஹு, அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவரை போய் ஆஸ்பத்திரியிலே அல்லது வீட்டிலே அல்லது எங்கே ஒரு ஏனைய இடங்களில் போய் அவரை பார்ப்பார்கள். இது ரசூலுல்லாஹ்வுடைய உயரிய பண்பு. என்னுடைய நான் படித்து கொண்டிருந்த ஒரு காலத்திலே ஒஸ்டியா நாட்டை சேர்ந்த ஒரு சகோதரர் இருந்தார். அவர் நாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை சொன்ன உண்மையான சம்பவம். பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட், பெரிய ஒரு பில்டிங், அதில் ரூம்ஸ்கள் கொடுத்துருந்தார்கள் ஒவ்வொரு இடத்துலையும் வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு. அப்போ இவன் ஒரு கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தார் ஒரு ஆள். அதுக்கு பக்கத்து ரூமில் மேல் ரூமில் முன்னுக்கு பின்னுக்கெல்லாம் ஆட்கள் இருக்கிறார். ஆனால் அவரும் அவர ஹாலும் மற்றவரும் மற்றவர்கள் ஹாலும் யாரை பற்றியும் யார் விசாரிக்கிறார், நீ எங்கள் ஊர் என்ன ஒன்ற நிலை ஒன்றுமே கேட்கறதில்லை. அப்போ ஒரு நாள் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னால்
அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் இவர் வேலைக்கு வரலாள். அப்ப அவனு தேர்ற அவங்களோட ஃபேக்டரி அவங்களோட கம்பெனி ஆக்கள் அவன் வேலை செய்யற ஆபீஸ்ல வேலை செய்யறாங்களா அவன தேர்ற எங்க போயிருக்காரு. அவர் ஃபைல் எடுத்து பார்த்து அட்ரஸ் டெலிஃபோன் நம்பர் எல்லாம் இருக்கிறது. டெலிஃபோன் அடிச்சு பார்த்தா நோ ஆன்சர், ஒன்றுமே இல்லை. அந்த ரூம்ல முன்னுக்கு பின்னுக்கு இருக்கிறார்கள் என்ன செய்யறா அதில் போகல. ஒரு நாள் ரெண்டு நாள் ரூம் மூடிட்டு இருக்கிறேன், நாத்தம் எடுக்கிறேன், மூக்க பத்தி இருப்புவான், என்னன்னு கேட்கறையும் இல்லை, பொத்தி பத்தி இருப்பான். தேடி வந்தா நாத்தம் ரூம் உடைச்சி பார்த்தா ஆள் ரூமுக்குள்ள என்ன செஞ்சிருக்காரு, செத்து கிடந்தார் ரூமுக்குள்ள. பாருங்க எவ்வாறான ஒரு நிலையை இந்த சமுதாயம் கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள். குன்னாயுதா தைன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வாலி வஸல்லம் ஜலஸ்னா ஹல்கஹு என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய ஜலசாவிலே பார்க்கலாம். இப்படிப்பட்ட இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வாலி வஸல்லம் அவர்கள் இவ்வாறான விழுமியங்களையும் மாண்புகளையும் சிறப்புகளையும் மகிழ்ச்சியையும் தான் இந்த சமுதாயத்திலே இந்த உலகத்திலே இந்த வையகத்திலே நிலைநாட்டுவதற்கு வந்தார்கள் வல்லல் அலை சலாத்து வசலாம் அவர்கள். இப்படியாக கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு கீழ்நிலை இருந்த சமுதாயத்தை உன்னத சமுதாயமாக உயரிய சமுதாயமாக வாழ்வதற்கு வழிகாட்ட வந்த ஒரு சமுதாயமாக ஆக்கி காட்டி உத்தம சஹாபாக்களையும் அருமை அகல் பைத்தினர்களையும் நல்லவர்களையும் தந்து இன்றும் கூட அவர்களுடைய ஹதீதுகள் அவர்களுடைய வரலாறுகளை படித்து வையகமே வியக்கத்தக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது என்றால் நாங்கள் எப்பொழுதும் அவர்களுக்கு சலவாத்து சொல்லி ரஹமத்து செய்ய சொல்லி அவர்களுக்கு உயர்ந்த தரஜாவை கொடுப்பதற்கு அல்லாஹ் இடத்திலே நாங்களும் பிரார்த்தித்து அவர்கள் மீது மூன்று சலவாத்துகளை சொல்லி எங்களுடைய இந்த அவையை நாங்கள் முடித்துக் கொள்வோமாக. வாஹிரு தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد وعجل فرجه.